நம்முடைய சரவணன் ஐயா அவர்களை, இந்த பெருமன்றத்தினுடைய பெருமன்றத்தினுடைய தலைவரையா அவர்களை அறிமுக உரை வழங்க அழைக்கின்றோம். வளர்ச்சி திருப்பெரும் தவத்திரு சாது சண்முக அடிகளார் அவர்களுடைய வாழ்த்தோடு அமைந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி கொண்டு எங்களுடைய சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் அல்லது இந்த உலகத்திற்கு கொள்கையை தெளிவாக நெறிப்படுத்த வேண்டிய நிலையமாக தோற்றி வைத்த ஞானியார் சுவாமிகள் அவர்களுடைய நோக்கத்திற்கு உரிய சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் 114 ஆண்டு விழா இன்றைக்கு பாம்பன் சுவாமிகளுடைய அணுக்கத்தோடு கூட முருகப்பெருமானுடைய அனுபவத்தை ஏற்றுக்கொண்ட தவத்திரு சாது சுவாமிகள் அவர்களுடைய திருமடத்தின் மூலமாக நடத்துவதற்கு திருவருள் துணை செய்திருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அந்த வகையில் வந்து இங்கே அமைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அனைவர் திருவடிகளையும் வணங்கி கொண்டு இங்கே நம்முடைய சாது சண்முக அடிகளார் அவர்கள் இறைவனைப் போல குனிந்து குனிந்து இந்த சைவத்தை மேலேற்றுவதற்கும் பக்தி நெறியை இந்த உலகம் தெளிவாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற வகையில் இந்த மாநாடு இங்கே அவர்கள் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அருள் நோக்கம் அல்லது அவர்களுடைய செயல் திறம், அதை இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். அந்த வகையில் கடந்த ஒரு வாரமாக அழைப்பிதழை அவரவர்களுக்கும் சென்று தருவதிலே தொடங்கி இந்த இடத்தை செம்மையாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது வரை ஏறக்குறைய அவர்கள் உறங்காமலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களை நாம் சைவத்தில் சைவத்தை இயக்குவதற்கு தொண்டாற்றிய அப்பரடிகளைப் போல இருந்து செய்கிற ஒரு குருமகா சன்னிதானமாக நான் காண்கின்றேன். இங்கே இருந்தவர்களும் அதை அனுபவித்திருக்கிறார்கள். இந்த விழாவை அவர்கள் மூலமாக நடத்துவதில் இறைவன் எங்களுக்கு ஒரு வலிமையை தந்திருக்கிறான். மற்றபடி இந்த விழா இந்த ஆண்டு இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அந்த வகையில் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவருளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய ஆசியோடு கூட உங்களை மனதார வரவேற்று இந்த மாநாட்டினுடைய அறிமுகம் அல்லது சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய மாநாட்டை நடத்த முற்படுகின்ற அடிப்படை என்ன என்பதை பற்றி ஒரு சிறிதளவு சொல்லி நம்முடைய சுவாமிகள் அவர்கள் அதற்கு பிறகு தலைமை உரை ஆற்றுவார்கள். அதை தொடர்ந்து இந்த சைவத்திற்கு இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு மன உறுதியோடும் கொள்கை தெளிவோடும் பணியாற்றிய சேனாபதி கவுண்டர் அவர்களுடைய மரபிலே வந்திருக்கின்ற வேணுகோபால் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அதற்கு பிறகு தத்துவ அரங்கம் நடைபெறும். அதை தொடங்கி வைப்பவர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள். அவர்களை தொடர்ந்து அறிஞர்கள் உங்களுக்கு தத்துவ அரங்கத்தை இன்று மாலை வரை நடத்தி தருவார்கள். சைவ சித்தாந்தம் அதாவது இந்திய தத்துவத்திற்கு ஒரு அணுகுமுறையை கொடுத்தது. எப்படிப்பட்ட அணுகுமுறை என்றால், இந்திய தத்துவத்தில் ஒரு தேவையில்லாத அணுகுமுறை தான் அது. ஏனென்றால் இந்தியாவில் இந்திய தத்துவ மரபில் வேதத்திற்கு அல்லது உபநிடதத்திற்கு அல்லது பகவத்கீதைக்கு அல்லது பிரம்மசூத்திரத்திற்கு
அல்லது மூன்றுக்கும் விளக்கம் எழுதி அவர்களுடைய தத்துவத்தை சொன்னார்கள். ஆனால் அந்த நூல்களுக்கெல்லாம் விளக்கம் எழுதி தத்துவம் சொல்லாமல், தத்துவம் சொல்லி அந்த நூல்களை நீங்கள் எங்களுக்குள் எப்படி பார்க்கலாம் என்று எழுதிய ஒரு தனிப்பட்ட மரபு சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம்னா நீங்கள் முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, சங்கராச்சாரியாரைப் போலவோ ராமானுஜரைப் போலவோ மதுவரைப் போலவோ வடமொழி நூல்களுக்கு விளக்கம் எழுதியதனால் வருகிற தத்துவம் அல்ல இது. முழுக்க முழுக்க மெய்கண்டார், அதற்கு முன்னதாக திருஞான சம்பந்தர் தொடங்கி சேக்கிழார் வரை இவர்கள் எழுதிய நூல்களை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்ட தத்துவம். இந்த தத்துவம், இது சொல்லுகிற விளக்கம், வடமொழியில் சொல்லுகிற விளக்கத்திற்கு இப்படி பதில் தருகிறது என்பதாக வடமொழி நூல்களை மேற்கோள் காட்டுவார்களே தவிர, வடமொழி நூல்களுக்கு விளக்கம் எழுதி தத்துவம் எழுதவில்லை. அப்படி சைவ சித்தாந்தத்தை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தொடக்கம். அடுத்தது என்ன என்றால், இந்தியாவில் ஒரு புதிய மரபு தோன்றியது. என்ன மரபு என்று கேட்டால், உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் நீங்கள்தான், இதனால் வேதம் போன்ற நூல்களை சடங்குகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்ன இயக்கம் பௌத்தம். இந்த பௌத்தத்துக்கு பிறகு உங்களுடைய விதி எப்படிப்பட்டது என்பதை விரிவாக சொன்னது சமணம். இந்த இரண்டு சமயங்களில் கடவுள் இல்லை என்பதை திருஞான சம்பந்தர் எடுத்து காட்டுகிறார். அதனால தான் அந்த ரெண்டு பேரை எல்லா பதிகத்திலேயும் ஞாபகப்படுத்துகிறார். இதில் ஒரு முக்கியமான குறிப்பு நீங்கள் வச்சுக்கணும். திருஞான சம்பந்தர் ஒரு சண்டைக்காரனை சண்டைக்காரனாக சொல்லிட்டு போகலை, ஒவ்வொரு பதிகத்திலேயும் எழுதுகிறார். ஒவ்வொரு பதிகத்திலேயும் ஒருவரை ஏன் ஞாபகப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு அமைப்பு வேண்டும். அதனால்தான் வழுவூர் கஜசம்ஹாரமூர்த்தி என்று சொல்லப்படுகிற யானை உரிபோர்த்த கடவுள், அந்த யானையும் தெரியும் கடவுளும் தெரிவார், யானை தான் அவருக்கு போர்வை. அப்படி என்றால் பௌத்தத்திற்கு மேலே கடவுள் எப்படி வருகிறார் என்ற பொருள் எப்படி என்பதை வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சமணம் சொல்லுகிற பல்வேறு விஷயங்களிலேயும் கடவுளை எப்படி நாம் எடுத்து பார்ப்பது என்பதாக வினையை சொல்லி புரிய வைத்தவர் சேக்கிழார். ஆக வேத மரபுக்கு வேறாக ஒரு தமிழ் பண்பாட்டில் சொல்லப்பட்ட சைவ சித்தாந்தம், இந்திய மரபில் உங்களை புரிந்து கொள்ள வைத்த பௌத்தத்தையும் சமணத்தையும் உள்வாங்கிக் கொள்ளுகிறது. ஆக இந்தியாவிற்கான ஒரு தத்துவமாக இந்தியாவில் மனிதன் தன்னை எப்படி வாழ வைத்துக் கொள்ளுகிறான் என்பதை பண்பாட்டோடு விளக்குகிற ஒரு தத்துவமாக முகிந்தது சைவ சித்தாந்தம். இது ஒரு வகை. இன்னொரு வகை, வேதத்துக்கு விளக்கம் எழுதி தத்துவ முறை ஒன்று செல்லுகிறது. அவர்கள் சொல்லுவது ஞானம், இவ்வளவுதான். உடம்பை பாதுகாப்புகிற தாந்திரிக மரபு ஆகமத்திற்கு வருகிறது. அப்ப வைதிகம் ஆகமம் இரண்டை இணைத்து ஞானமாக வாழ்வது எப்படி, உடம்பை வாழ வைப்பது எப்படி, மரணமில்லா பெருவாழ்வு பெறுவது எப்படி என்பதை முழுமையாக்கிய தத்துவம் நாங்கள் கடவுளையும் தத்துவத்தையும் புரிய வைப்போம் என்று 2000 வருடமாக ஒரே மரபுக்கு நூல்கள் வந்தது என்று சொன்னால் அது எந்த தத்துவத்திற்கும் அந்த வாய்ப்பு இல்லை. ஆதலினாலே மனிதர்களை மதித்து 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்களுக்கு ஏற்படுகிற தடை விடைகளோடு தன்னை வாழ வைத்துக் கொண்டும் மக்களை வாழ வைத்துக் கொண்டும் இருக்கிற சைவ சித்தாந்தம் என்பது தடைகளை எதிர்த்து எதிர்த்து அல்லது தடைகளை விலக்கி விலக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெற்றியாகத்தான் தவ திரு சாது சண்முக அடிகளாருடைய இந்த ஏற்பாட்டில் பழனியில் சிதம்பரம் நடராஜ பெருமானும் பாம்பன் சுவாமிகளும் எழுந்தருளியிருக்கிற இந்த மேடையில் நீங்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டு, எங்களுடைய நோக்கம் தெளிவை அந்த சமகாலத்தில் அது பற்றிய ஒரு இயக்கமாக அமைக்க வேண்டும் என்பதுதான். அதில் இரவு நான் சாது சுவாமிகள் நம்முடைய சண்முக அடிகளாரோடைய பேசியிருந்த போது சொன்னார், சமயவாதிகளுக்கு சமயத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும், இல்லறவாசிகள் இல்லறத்துக்கு முன்னுரிமை தர வேண்டும். இதை புரிந்து கொள்ளாத நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. இதை எப்படி நாம் தெளிய வைப்பது?
இது அவர்கள் அவர்களுடைய பாணியில் சொன்னார்கள். நான் என்னுடைய முறையில் இன்னும் எனக்கு அதிகமாக சில அந்த சைவ சித்தாந்த பெருமன்றம் இரண்டுக்கும் இடையில் இருக்கிறது. சமய ஒழுகலாறு நடத்துகின்ற மடங்களுக்கும் இல்லறவாசிகளாக இருக்கிற மக்களுக்கும் இடையில் ஒரு கொள்கை நிறுவனமாக சைவ சித்தாந்த பெருமன்றம் இருக்கிறது. சமயத்தை தலைமைகளை நாம் இணைக்க வேண்டும், மக்களுக்கு அவர்களுக்கு தெளிவை தர வேண்டும். அதிலே இன்றைக்கும் சறுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வகையில் சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய வரலாற்றை நாங்கள் சென்ற ஆண்டில் உறுதிபட நம்பினோம். ஏனென்றால் மாணிக்கவாசகர் காலமும் கருத்தும் என்ற ஒரு நூல் மிகப்பெரிய அளவில், அதாவது முரட்டுத்தனமாக எங்கள் பெருமன்றத்தை நோக்கி தாக்குதலுக்கு உள்ளாக்கினார்கள். அப்பொழுது நான் தெளிவாக இருந்தேன், பிராமண மதத்தை கட்டி காத்த சங்கரரை எதிர்த்த மாணிக்கவாசகர் வரலாற்றை நீங்கள் குழப்பி சமயத்தையும் குழப்பாதீர்கள். சமயம் தெளிவுபட வேண்டுமானால் சடங்கு சம்பந்தமாக இருக்கிற பிராமண மதத்தை எதிர்த்த மாணிக்கவாசகரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அதை தெளிவாக முன்மொழிந்து சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் கொள்கையை அசையாமல் பாதுகாக்கிற ஒரு முயற்சியில் இன்றைக்கு எனக்கு சாது சண்முகடிகளார் அவர்கள் இதை வெற்றிகரமாக இந்த மாநாட்டை இந்த இடத்திலே நடத்துவதனால் நான் நன்றியோடு உங்களை எல்லோரும் நன்றி கூர்ந்து இப்பொழுது சாமிகள் அவர்கள் நமக்கு தலைமை உரை ஆற்றிய பிறகு வாழ்த்துரை ஆற்றுவார்கள். தொடர்ந்து நான் என்னுடைய தலைப்புகள் வரும்போது உங்களுக்கு விரிவாக சொல்லுவேன் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.